Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வீட்ல இருந்தே எப்படி நம்ம கொஞ்சம் காசு சம்பாதிக்கலாம்ன்றத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நான் பண்ற டை கிராஃப்ட்ஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ்லாம் நான் வீட்ல இருந்தே எப்படி சேல் பண்ண முடியும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்ன்றதையும் இந்த வீடியோல நான் சொல்லிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வீடியோக்கு புதுசுனா நம்ம SS Talks சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கலான்றத பத்தி ஒரு வீடியோல போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் சேனல்ல பாருங்க, நான் கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் கொஞ்சம் வேஸ்டாக தான் யூஸ் பண்ணுறாங்க, போஸ்ட் பார்க்குறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு பிஸ்னஸ் டூல்னு நிறையா பேருக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் வரைகிற டிராயிங்ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற கிராஃப்ட்ஸோ வந்து நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நானே ஒரு ஆர்டிஸ்ட் பேஜ் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன், அதில் என்னோடய டிராயிங்ஸ்லாம் போஸ்ட் பண்ணேன். நிறைய பேர் ஆர்டர்ஸ் கேட்டிருக்காங்க, நான் அதிலேருந்து ஒரு சில அமௌண்ட் ஏர்ன் பண்ணேன்னே சொல்லலாம். நீங்கள் வந்து நல்ல கிராஃப்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு கிளாத்தில் வந்து டிசைன் பண்ணுறவங்களா இருந்தாலும் இந்த இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக்லேயே நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் தான் நிறைய யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுறது மூலமாக நிறைய பேத்துக்கு போய் சேரும். கண்டிப்பாக என்ன கொஞ்சம் நாள் ஆகும், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 1 month ஆகும். நீங்கள் வந்து அதில் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மணி ரிட்டர்ன் கிடைக்கும். ஒரு 1 month கண்டிப்பாக உங்கள் ஃபாலோவர்ஸ்லாம் ஏறிடுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி பெரிய பேஜஸில் போய் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேஜை ஒரு தடவை பார்ப்பாங்க. அப்போ பார்க்குறப்போ உங்களோட அந்த போஸ்டெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராமையும் ஃபேஸ்புக்கையும் யூஸ் பண்ணுங்கள் பிஸ்னஸ் டூலாக. செகண்ட் டிப் என்னன்னா, நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன், அந்த வெப்சைட்டில் போய் ஒர்க் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு காசு தராங்க. நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அது 100% ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் நான் இந்த வெப்சைட்டை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அது பேர் வந்து ஆன்லைன் கேப்சா பாட்னு சொல்கிறாங்க, இல்லைனா 2CAPTCHABOT. அதாவது கேப்சானா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து சில அக்ரிமெண்ட்லாம் ரீட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்டு அக்ரிங் கொடுக்குறப்போ ஒரு கேப்சா கேட்கும், ஐ எம் நாட் ரோபோட்னு டிக் பண்ண சொல்லும். அப்போ டிக் பண்ணுறப்போ ஒரு கேப்சா வரும், அந்த கேப்சாவில் 6 pictures இருக்கும். அதில் அம்பர்லாலாம் செலக்ட் பண்ணுங்கள், ட்ரெயின்லாம் செலக்ட் இருக்கும் ஸ்டார்ட் ஒர்க்கு, பே அவுட்டு, நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இதில் ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். பிசிலேயோ இல்லை க்ரோம் ப்ரௌசர்லேயோ ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நேரமாகும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வர்றப்போ கிளைண்ட் கீனு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிளைண்ட் கீழே உங்களோட கிளைண்ட் கீ இருக்கும், அதை ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரில் போய் ஆன்லைன் கேப்சா பாட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கிளைண்ட் கீ கேட்கும். அந்த கிளைண்ட் கீ அதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடும், ஒர்க்குக்கே போயிடும். அதில் வந்து ஒரு கேப்சா ஃபினிஷ் பண்ண ஒரு 5 seconds நெக்ஸ்ட் கேப்சா வந்துடும். ஸோ அதில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் இதில் ஒர்க் பண்ண ஆன்லைனில் பிசியில் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணிருக்கலோ அது ஏறிடும். நீங்கள் பிசியில் தான் பே அவுட் பண்ண முடியும், அப்ளிகேஷனில் ஒர்க் மட்டும்தான் பண்ண முடியும். நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, நம்ம ஒர்க் பண்ணதுக்கப்புறம் காசு எடுக்க முடியலன்னா என்ன பண்ணுறதுன்ற டவுட் இருக்கும். அதனால தான் நான் ஒரு தடவை ஒர்க் பண்ணி பார்த்துட்டு காசை ரிடீம் பண்ணதையும் நான் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இதில் நீங்கள் டாலர்ஸை மட்டும் தான் எடுக்க முடியும், டாலர்ஸில் தான் நம்மளுக்கு காசு வந்து போடுவாங்க அவங்க. இதில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பேடிஎம்க்கு நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும், ரிடீம் பண்ண முடியாது. நடுவில் வந்து ஒரு வாலெட் தேவை. அவங்க வந்து 6 options கொடுத்துருக்காங்க. அதில் நான் எதை சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஏர்டிஎம் அக்கௌண்ட் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அதான் ரொம்ப ஈஸி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வெப்சைட்டில் போய் www.airtm.com அடிச்சிங்கனாலே ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவங்களோட வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். அதில் உங்கள் நேமும் மெயில் ஐடி கொடுத்தா போதும், உங்களுக்கு ஒரு வாலெட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இந்த கேப்சாவோட வெப்சைட்ல இருந்து ஏர்டிஎம் அக்கௌண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும், அடுத்து ஏர்டிஎம் அக்கௌண்ட்ல வந்து உங்க பேடிஎம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இது வந்து 100% ப்ரூஃப்னால தான் நான் வந்து சொல்றேன், ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இதுல வந்து உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம், எப்படி பே அவுட் பண்றது, எப்படி வந்து சில பேருக்கு ஒர்க் பண்றப்ப ஸ்லோ ஆகும், அப்போ வந்து சில டவுட்ஸ் வரும், என்ன பண்ணலாம் அப்படின்னா. ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் ஆன்லைன் கேப்சா பாட்டுக்குன்னு தனியாவே ஒரு வீடியோ போடுறேன், இதுலயே சொன்னேன்னா ரொம்ப பெருசாயிரும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பேசலான்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.